ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு ஆபீஸ்ல இருந்து ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லு, இப்போ வர. குட் ஆஃப்டர்நூன் சார். இந்தாங்க சார். சார், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனி கிடச்சிருக்கு. நீங்கள் டேட் கொடுத்துட்டீங்கன்னா பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்க சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை சார், நம்ம கம்பெனியோட டைப் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உங்களை நான் எப்பவும் சூட்டை இல்லாம பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க சாமியார் மாதிரி இருக்கீங்க, ஏதாவது விருதமா சார்? வரோம் சார். விடிய விடிய சாமியாரா இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சம்சாரியானா நான் நினைச்சது நடக்கும்னு என் ஜாதகம் சொல்லுது. புரியலையே சார். என் சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு தேரும்? ஒரு 2000 கோடிக்கு மேல தாண்டும் சார். இந்த 2000 கோடியும் என்னோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா பூஜை, புனஸ்காரம், கர்ம காரியங்கள், கொலைகள் இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். அப்போதான் நம்ம எதிரிங்க நம்மளை நெருங்க மாட்டாங்க. எங்க அப்பா தாத்தா செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ நான் அதை செய்யறேன். என்னடா ஐயா, வரதான் வந்திருக்கான். நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டேன். ஓகே. நான் போயிட்டு வரேன் பாபு. சார், எக்கடோ தூரான கூர்ச்சுன்னாவு, அக்கடே மாத்தல ராத்தலு ராஸ்துன்னாவு, சித்திரமைன காரடி చేస్తున్నావు, తమాష చూస్తున్నావు. సామి, ఎక్కడో దూరాన కూర్చున్నావు, ఇంటి పైన నీవు ఒంటి గాడివై అందరికీ సేవలు చేయ రే, ఎంత తిరగాలి, లేరు మనకు బంధువులు, లేరు తల్లి తండ్రులు, నన్ను చూసి అయ్యో పాపం. ఎక్కడో దూరాన కూర్చున్నావు, అక్కడే మా తల రాతలు రాస్తున్నావు, చిత్రమైన గారడి చేస్తున్నావు, తమాష చూస్తున్నావు. సామే, అమ్మా వాంగిట్టు వందటేమ్మా. తండ్రి, நடந்துப்பேன்னு நான் நம்பறேன். சரிங்க, உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, நான் வரேன்.
இவன் ஆளே சரியில்லையே. இன்னும் ரெண்டு நாளைக்கு பொறுத்துக்குங்க, கட்டாய நடக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அவ ஒத்துக்குவா? நம்பலாமா? நம்பலாம், நான் தான் சொல்றேன்ல. நமக்குன்னு ஒரு விடுவு காலம் வந்திருக்கு. இனி எத்தனை நாளைக்கு அத்துவான காட்டுல இருக்கிறது? நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உன்னோட சம்மந்தம் தான் முக்கியம். வாக்கு கொடுத்துட்டேன், என்னை நாண்டுகிட்டு நிக்க வச்சிடாத. சாதாரண பொண்ணு இல்லைன்னு, சாமியா பார்த்தா அது சாமி, பார்வை தப்பானா என்ன மாதிரி ஆண்டி ஆகணும், இல்லைன்னா இந்த மைனர் மாதிரி சாக வேண்டியதுதான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெய்வத்தை நினைச்சு வாழ்ற பொண்ணு. அக்கா, காசுக்கு எல்லா பொண்ணுங்களும் பள்ளி நிற்பாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மைனர் ஒரு பாடம்க்கா. வென விதைக்கிறோம் வென எதனா இருப்பா, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நீ சொல்றதும் சரிதான்.